வெல்கம் டு யாகவி சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்ட்டான சிம்பிளாக செய்யக்கூடிய ரவா தோசை எப்படி பார்க்கலாம், எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கால் கப் மைதா எடுத்திருக்கோம், ஒரு கப் ஃபுல்லாக ரவா எடுத்திருக்கோம், முக்கால் கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம், ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கோம், தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம், கருவேப்பிலை, மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் வந்து நம்ம சொன்ன ஒரு கப் அளவு ரவா ஆட் பண்ணிக்கிறோம். அதே கப் அளவில் முக்கால் கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். ஸோ 1/4 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு கெட்டியாக தயிர் எடுத்திருக்கோம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரவா தோசை வந்து தண்ணியாக தான் நம்ம ஊற்றுவோம், ஸோ அதனால் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 6 பேருக்கு நம்ம தாராளமாக தோசை ஊற்றலாம். இப்போ தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து அடுப்பில் வானல் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கடுகு உளுந்து அந்த மாதிரி எதுவும் போட போகிறதில்ல, ஜீரகம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ரவா தோசைக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசையில் ஊற்றுறப்ப ரொம்ப மொறுமொறுன்னு அந்த ஒரு கருவேப்பிலை கடித்து சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே மிளகுத்தூள் போட்டுக்கலாம். முழு மிளகு போடுறதுக்கு பதிலாக நம்ம இது போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா முழு மிளகுனா நம்ம வாயில் தென்படும், இதுனால் நம்ம காரம் மட்டும் எடுத்து கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊறினாலே போதும், இது ரொம்ப ஊறணும்னு இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போவே வந்து நம்மளுக்கு அடியில் கெட்டியாக இருக்கும், மேலே வந்து தண்ணியாக இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து ரொம்பவே கரெக்டானது ரவா தோசைக்கு. ஸோ நம்ம சொல்லியிருக்க அளவு கரெக்டாக போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் தோசை. 1 கப்புக்கு அந்த 1/4 கப் அளவு அப்படின்ற அந்த அளவு வந்து ரொம்ப கரெக்டாக போட்டிங்கன்னா ரவா தோசை சூப்பராக வரும். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா மேலே தண்ணியாக இருக்கும், நம்ம தாளித்தது அந்த தண்ணியெல்லாம் மேலே இருக்கும், நம்ம ஊற்றுற தண்ணி, கீழே வந்து மாவாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 கை அளவு ரவா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலக்கிறப்ப வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ரவாலாம் வந்து ஊறி அடியில் போயிடும், கொஞ்சம் மாவாயிடும். இப்போ நம்ம போட்டிருக்க ரவா வந்து நமக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், நல்லா மொறுமொறுப்பாக தோசை சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரவா தோசைக்கு. கல்ல வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா லோ ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுருந்தீங்கன்னா தோசை ஊற்ற வராது. நம்ம ஊற்றுறப்ப இந்த மாதிரி தான் நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு போகும், நல்லா ஓட்ட ஓட்டையாக வரும். இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வந்தால் தான் அந்த நம்ம மாவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கலக்கியிருக்கோம், ரவா தோசை வந்து சூப்பராக வரப்போகுது. பாருங்கள், நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸாக இருந்தால் தான் வந்து ரவா தோசையே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆயில் விட்டுக்கிட்டு நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் வேக விட போகிறோம். ஸோ அந்த நமக்கு அந்த மேலே ஒரு சைடு வெந்து தோசை கல்லில் ஒட்டாத அளவுக்கு தோசை மேலே வர வரைக்கும் நல்லா வேக விட போகிறோம். பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹோட்டலெல்லாம் போய் நீங்கள் ரவா தோசை ஆர்டரே பண்ண மாட்டீங்க, வீட்டிலே செஞ்சுருவீங்க. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா மேலே வர ஆரம்பிச்சிச்சு, திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வந்துச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து ஆரம்பிச்சிச்சு ஒரு சைடில். ஸோ நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே கிறிஸ்பியான, ஈஸியாக செய்யக்கூடிய ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்களை ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, இன்னும் எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. Thanks for watching.